தாயே தமிழே வணக்கம். பிறந்தே சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்த மொழியாம் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்குகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பொதுத்தமிழ் இருக்கக்கூடிய பாடத்தில் இலக்கண பகுதி. இலக்கணம் என்பது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கசப்பாக இருக்கக்கூடிய இலக்கணத்தை எப்படி எளிமையாக அடுத்தவர்களுக்கு புரியும் வகையில், முக்கியமாக கல்லூரி மாணவிகளுக்கு புரியும் வகையில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த ஆகுபெயர் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை பார்க்க போகிறோம். முதல் ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று கொடுத்துருக்கேன். மயில் ஆடினால் அப்படிங்கிற சான்று கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம், மயில் அப்படிங்கும்போது ஆடியதுன்னு தானே இருக்கணும், எப்படி வினைமுற்று ஆடினால் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா, மயில் என்பது ஒரு இயற்பெயர், பறவையை குறிப்பது ஒரு இயற்பெயர். அதன் இயற்பெயர் அதனை சுட்டாமல் அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் ஆகுபெயர். இந்த ஆகுபெயரும் அதோட வகைகளையும் தான் இப்ப நம்ம பார்க்கணும். இப்ப ஆகுபெயர்னா அந்த மயில் ஆடினால் அப்படிங்கும் போது வினைமுற்று ஆடினால் என்று முடிகிறது. அப்ப மயில் என்பது ஒரு பெண்ணுக்கு உரிய பெயராக வருவது, ஆகி வருவது ஆகுபெயராகும். அப்ப பறவையை குறிக்கிற இயற்பெயர் இன்னொரு பொருளுக்கு தொன்று தொட்டு குறிப்பதால் அது ஆகுபெயர் என்று பெயர் படுகிறது. இப்ப அதுக்கப்புறம் அதோட வகைகள். அதுல முதல் நூற்பா பல வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு கொடுத்த ஆகுபெயரோட வகைகள் மொத்தம் 16 கொடுத்திருக்காங்க. நூற்பா பொருள் முதல் ஆறோடு அளவை சொல் தானி கருவி காரியம் கருத்தன் ஆதியுள் ஒன்றன் பெயரான் அதற்கு இயை பிரிதை தொன்முறை உரைப்பன ஆகுபெயரே. இப்ப இந்த நூற்பாவோட பொருள் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆகுபெயருடைய வகைகளை இதிலே நம்மளால சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, பொருள் முதல் ஆறோடு அப்படின்னு சொல்லும் போது பெயர் சொல் வகைகள் ஆறு இருக்கு. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த ஆறுமே வந்து அந்த ஆகுபெயரோட வரக்கூடியது. அளவை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, எண்ணல் அப்படின்னு சொல்லி எடுத்தல் அப்படின்னு நான்கு வகைகளை அதுல வகைப்படுத்த முடியும். அதுபோக சொல் ஆகுபெயர் அப்படிங்கறதா அந்த சொல். தானி என்பது தானம், இடத்தை குறிப்பது, தானியாக பெயர். கருவி காரியம் கருத்தன் இந்த மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஆகுபெயர். கருவி அப்படின்னு சொல்லும் போது ஒரு குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த கருவியை குறிக்கக்கூடிய ஒரு ஆகுபெயர். அந்த இசை என்பது ஒரு இயற்பெயராகவும் அந்த கருவியின் பொருட்டு அந்த இசையை கேட்கப்படுவதால் கருவிக்கு ஆகி வருவதால் அது கருவியாகி பெயர். அதே மாதிரிதான் காரியம் அப்படின்னு சொல்லும் போது எந்த காரியத்தால் ஆக்கப்படுவது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப களவியல் படித்தான் அப்படிங்கறத பின்னாடி எடுத்துக்காட்டோட விளக்க இருக்கேன். இந்த ஆதியுள் அப்படின்னு சொல்லும் போது ஒன்றன் பெயரான் அதற்கு இயை பிரிதை அப்படின்னு சொல்லும் போது ஒரு இயற்பெயரோடு தொடர்புடைய அதனோடு தொடர்புடைய இன்னொரு பெயருக்கு பொருளுக்கு ஆகி வருவதுதான் ஆகுபெயர். தொன்முறை அப்படிங்கிறது பழங்கால முறையில இருந்தே நம்ம உரைப்பதுதான் ஆகுபெயர் அப்படின்னு சொல்றோம். முதல்ல இருக்கக்கூடியது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். முதல் அதோட எடுத்துக்காட்டு சான்று பார்த்தோம் அப்படின்னா மாலதி மல்லிகை சூடினாள். இப்ப இந்த தொடர் இருக்கு இல்லையா, இதுல பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லும் போது அந்த செடியில் இருக்கக்கூடிய வேர், தண்டு, இலை, கிளை எல்லாமே சேர்ந்துதான் பொருளாகு பெயர். இப்ப ஒரே ஒரு மல்லிகை பூவை மட்டும் சொன்னா அது சினையாக பெயர். ஏன் அப்படின்னா ஒரு சினை அப்படிங்கிறது உறுப்பை குறிக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு மாதிரி. இப்ப தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர், அதுல இருக்கக்கூடிய கிளை, அதுல இலை, அதோட பகுதிகளை குறிக்கக்கூடியது, சின்ன சின்ன எல்லா உறுப்புகளையும் குறிக்கக்கூடியதுதான் சினையாக பெயர். அப்ப பொருளாக பெயருக்குள்ள ஒரு சினையாக பெயர் அடக்கம் எல்லா சினை பெயரையும் மொத்தமா தொகுத்து பார்த்தோம்னா பொருளாக பெயராகும். இப்ப முகம் அப்படின்னு நம்ம சொல்றோம், முகம் என்பது பொருளாக பெயர். இப்ப முகத்துல இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு தனித்தனியா பார்க்கும் போது அது சினையாக பெயருக்கு எடுத்துக்காட்டு. அப்ப இது மல்லிகை சூடினால் அப்படின்னு சொல்லும் போது அந்த சூடினால் அப்படின்னு சொல்லும் போது அந்த மல்லிகைங்கிறது ஒரு மல்லிகையை சூட முடியாது. இப்ப 1000 பூவை வைத்துதான் அந்த மல்லிகை அப்படின்னு வரும். அப்ப மொத்த தொகுப்பு தான் அந்த பொருளாக பெயர். இரண்டாவது இடவாகு பெயர், கூடை பந்தாட்டத்தில் ஈரோடு வென்றது. எப்படி கூடை பந்தாட்டத்தில் ஒரு ஈரோடு, ஈரோடு என்பது ஒரு ஊரை குறிக்கக்கூடிய பெயர். அப்ப அது எப்படி வென்றது அப்படின்னு சொல்லும் போது ஈரோட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து அந்த கூடை பந்தாட்டத்தில் வெற்றி பெற்றார்கள், இதுதான். அப்ப அந்த ஈரோடுன்னு சொல்லும் போது அந்த இடத்திற்கு ஆகி வருகிறது, அங்கு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஆகி வருவதால் இது ஆகு பெயர். மூணாவது காலவாகு பெயர்,
காலம் என்பது ஆண்டு, மாதம், வினாடி, நிமிடம், இப்படி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து மாதத்தை குறிக்கக்கூடிய மணிமொழி மார்கழி சூடினால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மார்கழி மாதம் பூக்கக்கூடிய அந்த டிசம்பர் பூ பார்த்துருப்போம் நம்ம, அந்த மாதத்தில் பூக்கக்கூடிய பூவுக்கு ஆகி வருவதால் இது காலவாக பெயர். சினையாக பெயர், ஏற்கனவே பொருளாக பெயர் பார்க்கும் போதே நம்ம சினையாக பெயர் பார்த்தோம். ஏன் அப்படின்னா அதற்குள் அடக்கம் அப்படின்னு பார்த்தோம். ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தாள் தந்தார். அப்ப தலைக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க வகுப்பறையில் இருக்கக்கூடிய 50 மாணவிகள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தலை அப்படிங்கிறது ஒரு மாணவிக்கு ஆகி வருவதால் இது சினையாக பெயர். குணவாக பெயர் அப்படின்ட்டு இளங்கோ இனிப்பு வழங்கினான். இந்த இனிப்பு என்பது ஒரு சுவையை குறிக்கக்கூடியது. அப்ப குணவாக பெயர்னாலும் பண்பாக பெயர்னாலும் ஒண்ணுதான். இப்ப இந்த பண்பு அப்படின்னு பார்க்கும்போது நிறம், சுவை, வடிவம் எல்லாமே குறிக்கக்கூடியதான் பண்புல வரக்கூடியது. இப்ப செங்கண்ணன், கருங்கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நிறத்தை குறிக்கக்கூடிய வடிவத்தை சொல்லும் போது கருங்கல், வட்டக்கல் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வடிவத்தை குறிக்கும். இங்க வந்து பண்பு இனிப்பை குறிக்கும் போது அது ஒரு பண்புக்கு, அதோட சுவைக்கு ஆகி வருகிறது. இனிப்புன்னு சொல்லும் போது அங்க இனிப்பான பொருள் எதுனாலும் இருக்கலாம், அந்த பொருளுக்கு ஆகி வருவதால் இது குணவாக பெயர். அடுத்து தொழிலாக பெயர் அழகன் அவியல் உண்டான். அவியல் என்பது அவித்தல் என்பது ஒரு தொழில். அப்ப அந்த தொழிலுக்கு அவித்தல், அந்த காய்கறிகளால் ஆன அந்த உணவை அவிக்கிறது. அப்ப அவித்தல்ங்கிற தொழிலுக்கு அந்த காய்க்கு ஆகி வருவதால் இது தொழிலாக பெயர். அளவையில நான்கு சொன்னேன், அதுல எடுத்தல் அப்படின்னு சொல்லும் போது கிலோ என்ன விலை, இது என்ன கிலோ என்ன விலை, ஒரு கத்தரிக்காவா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், நம்ம வைக்கிற அரிசியா இருக்கலாம், நிறுத்து சொல்லக்கூடியதெல்லாம் எடுத்தல் அளவைகள் அப்படின்னு சொல்வோம். அப்படி பார்க்கும் போது அந்த பொருளுக்கு ஆகி வருவதால் எடுத்தல் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். எண்ணல் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லும் போது எண்ணி கொடுப்பது, எப்படி 1, 2, 3, 4 அப்படின்னு எண்ணு பெயர்கள் அப்படின்னு சொல்வோம். அப்ப 5 ரூபாய் கொடு அப்படின்னா 5 ரூபாயை எண்ணி கொடுப்பது, தலைக்கு 1 கொடு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எண்ணுதலின் பொருட்டு கொடுக்கப்படுவதால் அதற்கு ஆகி வருவதால் அந்த எண்ணல் ஆகு பெயர். முகத்தல் அப்படின்னு சொல்லும் போது லிட்டர் வைத்து பயன்படுத்தக்கூடிய அளவைகள், இப்போ எண்ணெய், அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் தயிர், இதெல்லாமே வந்து பால் எல்லாமே வந்து லிட்டரை வச்சு அளத்தல், அதாவது முகத்தல் அளவை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருளுக்கு ஆகி வருவதால் அது முகத்தல் அளவை. நீட்டல் என்பது சட்டைக்கு 2 மீட்டர் துணி வேண்டும் அப்படின்னு சொன்னா அது நீட்டி நம்ம கையில இருக்கக்கூடிய டேப் வச்சு அளந்து இது 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு சொல்லி அளந்து கொடுப்போம். அதனால் அந்த துணிக்கு ஆகி வருவதால் அது நீட்டல் ஆகு பெயர். உவமையாக பெயர் சான்று காலை வந்தான். உவமைனா என்ன, ஒரு பொருளை ஒத்து இன்னொரு பொருள் அப்படியே இருப்பது, ஒப்புமை தோன்ற செப்புவது உவமை அப்படின்னு சொல்வோம். அப்படி பார்க்கும்போது காலை அப்படின்னு சொல்லும் போது மாட்டை குறிக்கக்கூடிய சொல். அப்ப எப்படி காளை மாடு அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க இருக்கக்கூடிய வீரத்தை உடைய ஒரு காளையான ஒரு இளமகன், ஒரு இளமகன் வந்தான் அப்படிங்கறதுதான். அப்ப உவமையோடு சொல்லக்கூடியதில் அந்த இயற்பெயரான காளை என்பதை சுட்டுகிறது. ஆனால் அதற்கு தொடர்புடைய ஒரு ஆண்மகனுக்கு வீரனுக்கு ஆகி வருவதால் இது உவமையாக பெயர். கருவி காரியம் கருத்த ஆகு பெயர். இந்த கருவி அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குழல், யாழ் அப்படின்னு அந்த இசை கருவிகளை சுட்டும் போது அந்த இசையானது பொதுவான இயற்பெயர். இசை எல்லாருமே ரசிப்போம், அது வந்து பொதுவான இயற்பெயர். ஆனால் அந்த இசையின் பொருட்டு கொடுக்கக்கூடிய கருவிக்கு ஆகி வருவதால் அந்த குழல் கேட்டு மகிழ்ந்தான் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து களவியல் படித்தாள் அப்படின்னு சொல்லும் போது காரியத்தை கொண்டு இருக்கக்கூடியதற்கு எடுத்துக்காட்டு. என்ன காரியம், எந்த காரியத்தின் பொருட்டு படிப்பது? இப்ப களவியல் அப்படின்னு சொல்லும் போது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அகம்புற திணைகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த அகத்திணையில் இருக்கக்கூடிய திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை களவு வாழ்க்கை, திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை கற்பு வாழ்க்கை. அந்த களவியல் குறித்த அந்த களவு வாழ்க்கையை குறித்து படிக்கக்கூடிய அந்த நூல் தான் களவியல் அப்படிங்கிற நூல். அப்ப காரியத்தின் பொருட்டு அதை பொருட்டு படிக்கக்கூடியது. இதே மாதிரி உளவியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதன் பொருட்டு அதை படிப்பது அந்த உளவியலை அறிந்தால் அப்படின்னு சொல்லுவோம். படித்தால் அப்படின்னு சொன்னா உளவியல்குரிய அந்த மனநிலையை அறிந்து கொள்வதற்கு ஆகி வருவதால் இது அப்படி ஒரு காரிய பெயராக இருக்கிறது. கருத்தா திருவள்ளுவர் கற்றால். திருவள்ளுவரை யாராவது படிக்க முடியுமானா? முடியாது. ஆனா திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படிக்கும் போது அந்த நூலுக்கு ஆகி வருவதால் அந்த கருத்தாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரிதான் சிலப்பதிகாரம்.
அப்ப சிலப்பதிகாரத்தை சொல்லும் போது இளங்கோவடிகளை படித்தால் இளங்கோவடிகளை போய் படிக்க முடியாது. அப்ப அந்த கருத்தா அப்படிங்கிறது நூலுக்கு நூலை இயற்றக்கூடிய நபரை குறிக்கக்கூடியதான் கருத்தா அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த நூலுக்கு ஆகி வருவதால் இது கருத்தா ஆகு பெயர். தானியாக பெயர் என்பது கழல் பணிந்தான் அப்படின்னு சொல்லுவோம். கழல் அப்படின்னா பாதத்தில் இருக்கக்கூடிய அணிகலன். அங்கே பணிந்து வணங்கும் போது அந்த இடமாகிய அந்த காலை குறிக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கழலை குறிப்பதால் அந்த அணிகலனுக்கு ஆகி வருவதால் தானியாக பெயர். இப்ப அந்த தானியாக பெயருக்கே வீட்டுல சொல்லுவாங்க, அம்மா பாலை இறக்கி வை, தயிர வாங்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பால் இருக்கக்கூடிய பாத்திரத்திற்கு ஆகி வருவது அப்படிங்கிறத அங்க தானியாக பெயருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். சொல்லாக பெயர் பாட்டை, பாட்டுக்கு உரை எழுதுக. என்ன பாட்டுக்கு உரை எழுதுக? செயல்ல இருக்கக்கூடிய பாடல்களுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதற்குரிய விளக்க உரைக்கு அந்த சொல்லானது ஆகி வருவதால் அது சொல்லாகு பெயர். இத்தோட 16 ஆகு பெயர்கள் பார்த்திருக்கோம். நன்றி.